ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம அறிவழி பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே ஹாப்பி. நான் சாரு, 10B ஃப்ரம் பாரதி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெடிப்பட்டி நாமக்கல். நம்ம அறிவழி பாட்காஸ்ட்டில் இன்றைக்கான எபிசோட் டாபிக் வீடியோ கேம்ஸ். என்ன தான் ஷூட்டர் கேம்ஸ் வந்தாலும் சரி, ஹாரர் கேம்ஸ் வந்தாலும் சரி, ஸ்டோரி பேஸ்டு கேம் விளையாடுறதே ஒரு தனி சுகந்தாங்க. அதில் அந்த ஸ்டோரி எண்ட் ஆகிற டைமில் பா ஒரு சூப்பரான ஒரு கேமை ஃபுல்லாக முடிச்சிட்டோன்னு சொல்லி ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்கள். அதுவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸான மொபைலில் கிடைக்கிறது ரொம்பவே ரேர் திங்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்பிஜி கேம்ஸும் ஷூட்டர் கேம்ஸும் தான் இப்போ மொபைலில் ரொம்பவே அதிகமாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டோரி பேஸ்டு கேம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ரெண்டு ஸ்டோரி பேஸ்டு கேம் தான் உங்களுக்காக நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிற கேம் லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச். இந்த கேம் ஒரு அட்வென்ச்சர் கேம். இந்த கேமை 2015 லான்ச் பண்ணாங்க. இந்த கேம் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வின் பண்ணியிருக்கு. இந்த கேமோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமில் நம்முடைய கேரக்டருக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கிடைச்சிருக்கும். என்னென்னா, டைமை ரிவைண்ட் பண்ணுற பவர். அந்த பவரை நாம் எப்படி யூஸ் பண்ணுறோன்ற மாதிரி தான் ஸ்டோரி போகும். இந்த கேம் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த கேமில் நிறைய ட்விஸ்ட் இருக்கும். இந்த கேமோட கிராஃபிக் செம்மையாக இருக்கும். இந்த கேமில் ஸ்டோரி ரன் ஆகுறதால ஸ்டோரியில் எப்படி மூவ் ஆகணுன்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்டோரி ரன் ஆகும். இதனால் நம்முடைய ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி நாம் கேமை விளையாண்ட மிஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த கேமோட சைஸ் 1GB. இந்த கேமை நாம் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற கேம் தி உல்ஃப் அமோங் அஸ். இந்த கேம் 2013 ரிலீஸ் பண்ணாங்க. PC, PS4, Xbox ரிலீஸ் ஆன இந்த கேம் இப்போ ஆண்ட்ராய்ட் மொபைல்லையும் அவைலபிளாக இருக்கு. இந்த கேமை ஃப்ரீயாக ப்ளே ஸ்டோர்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு எபிசோட் கிராஃபிக் மிஸ்டரி ட்ராமா அண்ட் அட்வென்ச்சர் கேம். இந்த கேமை டெவலப் பண்ணி பப்ளிஷ் பண்ணது டெல்டேல் கேம்ஸ். இந்த கேமை ஃபெபிக் காமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேமோட ஸ்டோரி 1980 நியூயார்க் சிட்டிக்குள்ளே நடக்கிற மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணுற மாதிரியும் மர்மமான கொலைகளை விசாரிக்கிற மாதிரியும் தான் இருக்கும். இந்த கேமை பிளேயர்ஸ் பிக் பை உல்ஃபுன்ற கேரக்டராக இருந்து தான் ப்ளே பண்ணுவாங்க. பிக் பை சிட்டி ஷெரீஃபாக இருப்பார். கேம் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட், பில்டிங், பார்னு 3D என்வரான்மெண்ட்டில் கொண்டு போயிருப்பாங்க. நாம் அங்கே இருக்க திங்ஸோட நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இன்வெஸ்டிகேஷன் ஜோனில் ஸ்டோரி மூவ் ஆகுறதால அந்த திங்ஸை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டு தேவைப்படும் போது ஸ்டோரியில் யூஸ் பண்ணிக்கலாம். பிளேயர்ஸ் மற்ற கேரக்டர்ஸோடையும் பேசிக்க முடியும். ஸோ நாம் சூஸ் பண்ணுற டைலாகை பொறுத்து தான் அங்கே கான்வர்சேஷனே இருக்கும். இந்த கேமில் ஃபைட் சீக்வன்ஸும் இருக்கும். இந்த கேமில் வர பிக் பை ஒரு வேர் வுல்ஃபை சேஞ்ச் ஆகி ஃபைட் பண்ணும். இதில் வர கேரக்டர்ஸை நல்லாவே டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கேம் ஸ்டோரி பேஸ்ட் கேம்னால ஸ்டோரியை பிளேயர்ஸோட எண்ணோட்டத்திலேயே கொண்டு போய் மிஷனை முடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு கேம்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பிரியமாக விடைபெறுவது சாரு, 10B ஃப்ரம் பாரதி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெடிப்பட்டி நாமக்கல். தேங்க்யூ.